ராஜகிரியவில் அமைந்துள்ள ஏஎஸ்பி லியான கேவுக்கு சொந்தமான பீகாக் மாளிகையில் மர்மங்கள் நிறைந்த பிரமிட்டுகள் உள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த மாளிகையின் உரிமையாளரும் பிரபல வர்த்தகருமான ஏஎஸ்பி லியானகே இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். பீகாக் மாளிகையின் நீச்சல் தடாகத்தில் நிரப்பப்பட்டுள்ள மணலில் தங்கம் அரைத்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து விசாரணை நடத்தும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் மாளிகையினுள் அமானுஷ சக்தி கொண்ட பிரமிட்டுகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் இந்த பிரமிட்டுகள் பொருத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய கட்டடக்கலையினர் மற்றும் அமானுஷ்ய விஞ்ஞானிகளின் ஆலோசனைக்கமைய பீகாக் மாளிகையில் அமானுஷ்ய சக்தி கொண்ட பிரமிட்டுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த மாளிகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குடியேற திட்டமிட்டிருந்த நிலையில் அதற்கு முன்னரான காலப்பகுதியில் இந்த பிரமிட்டுகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக குறித்த மாளிகையில் குடியேறிய பின்னர் அங்கு வருபவர்களை சந்திப்பதற்காக தயார் செய்யப்பட்டுள்ள இடத்தில் மேலும் விசேட அமானுஷ சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியை சந்திக்க வருபவர்கள் அவர் என்ன கூறினாலும் அதற்கு இணக்கம் தெரிவிப்பதற்கான சக்தி கொண்ட அமானுஷ சக்தி உள்ளடக்கிய பிரமிட்டுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக அதனை பொருத்திய அமானுஷ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். பீகாக் மாளிகையில் மஹிந்த குடியேறுவது தடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அவர் அந்த மாளிகையில் குடியேறியிருந்தால் மீண்டும் ஒருமுறை மிக குறுகிய காலப்பகுதிக்குள் அவர் இழந்த அதிகாரம் உட்பட அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு சக்தி வாய்ந்த ஒரு நபராகுவதற்கு வாய்ப்பிருந்ததாகவும் ஏஎஸ்பி லியானகே தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஊடகவியலாளருக்கு வழங்கிய நேர்காணலில் லியானகே இந்த தகவலை வெளியிட்டார்.